ஹாய் கை சம் நிதிஷ் வெல்கம் டு ஜிஎன் கே பர்ட்ஸ் வேர்ல்ட் கைஸ் இங்கே வீடியோ காணணும் இன்றைக்கி பிகினருக்கு தேவையான டவுட்டு தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் டெக்னிக்கல் வியூவர்னு ஒரு பிரதர் கேட்டிருக்காங்க ஃபீமேலுக்கு வந்து ப்ளூ கலரில் சியர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிவன்னு பிரதர் ஒருத்தர் கேட்டிருக்காரு மேலுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து மூக்கு சியர் வருமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க முக்கியமாக பிகினருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய டவுட்டு ஏன்னா நான் பிகினராக இருக்கப்போ இந்த டவுட் வந்து எனக்கெலாம் வேறு விதமான ஒரு மன உளைச்சலே வந்து க்ரியேட் ஆச்சு அப்படி என்னடா பெரிய டிப்ரெஷன் கேட்டால் அதெல்லாம் நம்ம வந்து கடைசியில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாபிக் உள்ளே போயிடலாம் இந்த ஒரே வீடியோவில் மொத்தம் ரெண்டு டாபிக் பற்றி பேச போகிறோம் மேலுக்கு வந்து சியரில் வந்து பிங்க் கலரில் இருந்தால் அது மேலா ஃபீமேலா அது மாதிரி டவுட் கேட்குறாங்க அதே மாதிரி வந்து ஃபீமேலுக்கு வந்து ப்ளூ கலரில் மிக்ஸ் ஆயிருக்கு சியரலில் வந்து எப்போயுமே ஒயிட்டு இல்லைனா ப்ரௌனில் தானே மிக்ஸ் ஆயிருக்கணும் ஏன் இந்த மாதிரி ப்ளூ கலரில் மிக்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி டவுட்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எல்லாம் கிளாரிஃபையும் நான் பண்ணிடுறேன் இந்த வீடியோ வந்து இந்த லாக்டவுனில் இருந்து நானும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த லாக்டவுனில் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் இந்த டவுட் தான் வந்துச்சு முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பட்ஜீஸ் வந்து எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து அனுச்சி விட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் ஸோ இதை பார்த்தோன்னே இது ஃபீமேலாக மேலான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ரொம்ப குழப்புது அப்படின்னாங்க இது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால சொல்ல முடியும் கண்டிப்பாக பிகினர் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்திட்டு இருக்கோம்னால கண்டிப்பாக அதை வந்து சொல்லவே முடியாது அது இந்த முக்கியமாக பெட் ஷாப்பில்லாம் போய் இதை பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சீரியில் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு சரி அதெல்லாம் விடுறா இது ஃபஸ்ட்டு மேலாக ஃபீமேலாக அதை ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு கேட்டால் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் தான் ஏன்னா நிறைய ஃபீமேல் வந்து மூக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் முக்கியமாக சாக்லேட் ப்ரௌனில் இருக்கும் லேஸ் ப்ரௌன் இந்த மாதிரி இருக்கும் இதை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற ஃபீமேல் வந்து சியரில் வந்து ப்ரவுன் கலரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முட்டை வைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேல் அடல்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து சியர் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா ஃபீமேலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அது வந்து ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் அதாவது வந்து அதோடய வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து வெள்ளையாக இருக்கும் அப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரவுன் கலரில் மாறும் அதாவது நான் அடல்ட் ஆகிட்டேன்னு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒயிட் ஆகும் அதுக்கப்புறம் ஒயிட் வித் ப்ளூ இது மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது பேர்ட்ஸில் அது முக்கியமாக ஃபீமேலுக்கு ஸோ ஒரு விஷயமும் பயப்பட தேவையில்ல நீங்கள் வச்சுருக்க ஃபீமேல் தான் இந்த மாதிரி எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்கோ எல்லாமே ஃபீமேல் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபீமேல் வந்து டைலூட் ஃபீமேல் தான் இது நம்மகிட்ட இருக்க ஃபீமேல் தான் இது வந்து நான் சிக்கில் வந்து இருக்கேன் ஸோ இது ஸ்டேஜ் ஆக கண்டிப்பாக வந்து சியரில் ப்ளூ கலரில் எனக்கு வந்துச்சு ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னடா அது சியரில் ப்ளூ கலரில் மிக்ஸ் ஆகிருக்கு ஃபீமேலுக்கு இப்படிலாம் ஆகாது ப்ரௌன் கலரில் வந்தாலும் பரவாயில்லையா இந்த மாதிரி ஆயிருக்குன்னு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டவுட் இருந்துச்சு அப்புறம் என்ன எட்ரா சைக்கிளில் சிவா ஆக்குறீங்கன்னு சொல்லி அங்கே போய் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வருவோம் ஃபீமேலாம் பார்த்து முடிச்சாச்சு ஸோ அடுத்தது மேலு இந்த லீவில் வந்து இந்த டவுட்டில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அதுவும் மூக்கில் வந்து ப்ளூ வித் வித்து ரோஸ் மிக்ஸில் இருக்குது ப்ளூ வித்து பிங்க் மிக்ஸில் இருக்குது ஸோ இது என்ன மேலா இல்லை என்ன ஏது இது அப்படி மாதிரி நிறைய டவுட் கேட்டாங்க ஸோ இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலு இது வந்து செமி அல்ட்லேருந்தே இந்த மாதிரி தான் இருக்கும் அடல்ட் ஆனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்குமே ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து அமுச்சு விட்டு டவுட் கேட்டாங்க இந்த மியூட்டேஷன் பேர் வந்து ஹேர்லி குவின்னு சொல்லுவாங்க ஒரு டூ இயர்ஸ் பேக்கில் வந்து ஹேர்லி குயின்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கடையில் வந்து இதுக்குன்னு ஒரு ரேட்டு சொல்லி விற்பாங்க சரி இதெல்லாம் ஓகே என்னோடய மேல் வந்து ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்குது சியரு அது என்னது ஸோ அது அடல்ட்டாக இல்லை சிக்கான்லாம் கேட்குறாங்க ஸோ அது வந்து ஒரு ரிசப்சிவ் பைடுன்னு ஒரு வெரைட்டியோட சேர்ந்தது அதுக்கு இன்னும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து ரிசப்ஷன் பைடை வந்து தெளிவாக பேசும் வந்து நான் பண்ணுறேன் ஸோ அப்போ அந்த பிங்க் சியராக இருந்தால் என்ன மேலாக ஃபீமேலானு சொன்னால் ஸோ அது வந்து ஒரு மேலு ஒரு பக்காவான மேலு அது அடல்ட் ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த பிங்க் கலர்லேயே தான் இருக்கும் ப்ளூ கலரில் ஆகவே ஆகாது உங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த மாதிரி பட்ஜீஸ் வந்து மூக்கு வந்து சியரில் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க தெரில மேலாக இல்லை ஃபீமேலானு ஆனால் நான் வந்து பிகினாக இருக்கப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கேஜில் வளர்த்துட்டு இருக்கப்போ இப்போ நீங்கள் நேராக பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த எல்லோ ரிசபிவ் பைடு ஸோ அப்போல்லாம் வந்து இது என்னன்னே தெரியாது அப்போல்லாம் வந்து இது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு நினச்சேன் அதாவது வந்து தெளிவாக சொல்லணும்னா நம்ம இப்போ சேவனெலாம் வந்து பேர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு அது மாதிரி தான் நானும் நினச்சி இதை போய் அப்படியே வந்து கடையில் போய் கொடுத்துட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பக்காவான மேல் ஆனால் இதெல்லாம் அப்போ இருந்துச்சுன்னா செம்ம ப்ரீடிங்கு அப்போலாம் வந்து அடல்ட் ஸ்டேஜ் ஏன்னா வந்து இதை பார்த்தோன்னு என்னடா இது அடல்ட்டுனாலே ப்ளூ கலர் தானே இருக்கும் மூக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் சுற்றினவேன் இந்த வீடியோ மூலயமா நான் சாரியும் கேட்டுறேன் ஏன்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி பேர்ட்ஸ் கூட பார்ப்பியான்னு நிறைய பேர் கோவப்படலாம் இந்த விஷயத்தை நான் அப்படியே சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து பிகினர் இருக்கப்போ என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணேன்னு அது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க ஸோ நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ இருக்கேன் ஓகே கேஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கம்மன்ஸ் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் யூஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்